சந்திராபீடம் காதம்பரியை பார்த்துட்டு திரும்பி வந்த உடனே அங்கே வந்து தன்னுடைய அப்பாட்ட இருந்து ஒரு இவன் வந்திருக்கான், மெசஞ்சர் லேகா, ஒரு லேகத்தை எடுத்துட்டு, கடிதத்தை எடுத்துட்டு. ஸோ அவனை பார்த்த உடனே அவன் அப்பா வந்து கஷ்டித்து, குஷலி தாத்தா சஹ சர்வேண பரிஜனேன அம்பாச்ச சர்வ அந்தப்புரைஹி ஈதி தூராதேவ அப்ரச்சது சந்திராபீடகா. ஸோ அந்த குதிரையிலேருந்து இறங்கி ரொம்ப தூரக்கேருந்தே அவன் வந்து கேட்டுட்டே வரான், அப்பா சௌக்கியமா இருக்காரா, அம்மா சௌக்கியமா இருக்காளா, அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பரிஜனங்கள் எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மேலே இவன் சொல்ல போறான். இப்போ அத்த அசௌ உபசிருத்திய பிரமாணாந்தரம் தேவ பிரணாம அனந்தரம், பிரமாணம் இல்ல பிரணாம. பிரமாணம்ங்கிறது வந்து எவிடன்ஸ் இல்லையா? வேதாந்தத்திலே இருக்கேன். பிரணாமானந்தரம் தேவ எத ஆக்ஞா பயசி இது அபிதாய லேக த்விதயம், த்விதயம் அர்ப்பயாம் பபூவ. ரெண்டு லேகம், ரெண்டு பத்திரத்தை கொடுக்கறான் கடிதத்தை. த்விதயம்ங்கிறது வந்து ரெண்டு, டபுள். அத்தக அசோ அதற்கு பிறகு அந்த லெட்டர் தாங்குபவன் ஆலேக சொன்னது ஹாரகஹான்னு விட்டு முன்னாடி பார்த்தோம் அந்த வேர்டு. ஸோ ஆலேக ஹாரகஹா அசௌ ஆலேக ஹாரக அசௌ உபசிரித்திய சந்திராபீடனை நெருங்கி பிரணாமானந்தரம் வணக்கத்திற்கு பிறகு தேவ எத்தான் ஆக்யா பேசி அரசகுமாரரே தாங்கள் எவ்வாறு ஆணையிட்டீர்களோ என்று கூறி இத்தி அபிதாய லேக த்விதயம் அர்ப்பயாம் பபூவ இரண்டு கடிதங்களை அவரிடம் ஒப்படைத்தான். யுவராஜ தூ சிரசி கிருத்வா ஸ்வயமேவ ச தது உன்முச்சிய கிரமஷ பபாட்ட ஸ்வஸ்தி உஜ்ஜயின் இருக்கட்டும், உஜ்ஜயினி அந்த லெட்டர் அப்புறம் இருக்கட்டும். ஓ யுவராஜஸ்து, யுவராஜனோ அந்த சந்திராபீடனோ அதை தலையில் வைத்து வைத்து தலையை வைத்து விட்டு தானாகவே அதை அவனை உன்மூச்சிய அவனை விடை கொடுத்து விட்டு இல் தத்து கிரமச உன்முச்சிய அந்த கடிதத்தை பிரித்து, அது ஏன்னா அது வந்து ஒரு உரையில போட்டு தானே மூடி வச்சு கட்டி வச்சிருப்பா, அந்த கடிதத்தை பிரித்து கிரமஷா பபாட்ட வரிசையாக படித்தான். படித்தான். ஸ்வஸ்தி உஜ்ஜயினி இதஹ உஜ்ஜயினி வர தஹா, இதஹா உஜ்ஜயினி வராது, ஏன்னா உஜ்ஜயினி தஹாங்கிறது அந்த பஞ்சம்யர்த்தே தசில். ஓ அப்படி ஓகே. ஸ்வஸ்தி உஜ்ஜயினி தஹ பரம மாஹேஸ்வரஹ மகாராஜா ஆதி ராஜஹ தேவஹ தாராபீடஹ சர்வ சம்பதாம் ஆயத்தனம் சந்திராபீடம் உத்தமாங்கே சும்பனந்தயதி சும்பன்னு நந்தயதி. சும்பன் நந்தயதி ஸ்வஸ்தி ஸ்வஸ்திங்கிறது உஜ்ஜயினி நலம். ஸோ ஸ்வஸ்திங்கிறது நலம்னு சொல்லிடுறார் முதல்ல. மங்களம், ஆசீர்வாதம், இது பாப நிர்வாபணம், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த ஸ்வஸ்திங்கிற ஒரு வார்த்தை. ஸோ ஒரு சுப ஆஷீஹி. உஜ்ஜயினிலிருந்து பரம மாகேஸ்வரஹ மகாராஜாதி ராஜஹ தேவஹ தாராபீடஹ பரம மகேஸ்வரக சக்கரவர்த்தி அரசர்களுக்கெல்லாம் அரசரான தாராபீடனானவர் சர்வ சம்பதாம் ஆயத்தனம் எல்லா விதமான செல்வங்களின் செல்வங்களின் ஆயத்தனம் இருப்பிடமான சந்திராபீடம் சந்திராபீடனுக்கு உத்தமாங்கே அவருடைய உத்தமாங்கம்னா உச்சி தலை, உச்சி. ஆமா, தலை உச்சியில் சும்பநந்தயதி சும்பன்னு, சும்பன் கொடு சும்பன்னு நந்தயதி. ஸோ சும்பன்னுங்கிறது வந்து உங்களுக்கு சத்ரு பிரத்யத்தில் இருக்கு, சும்பனம் குர்வன்னு, முகர்ந்து, உச்சி முகர்ந்து நந்தயதி போற்றுகிறார். போற்றுகிறார். ஆஹா, என்ன ஒரு வாத்சல்யம். குஷலின்யஹ பிரஜாஹா பிரஜாகா குஷலின்யக இங்கு எல்லா மக்களும் மிகவும் நலமாக இருக்கின்றனர். கிந்து கியானபி காலக பவத்தக திருஷ்டசிய கதக
ஆனால் கியானபி காலஹ சிறிது காலம் பவதக திருஷ்டசிய தங்க தன் தங்களை பார்ப்ப திருஷ்டசிய கதக பார்க்க முடியவில்லை. சோ இத வந்து ரெண்டா மாத்திக்கலாம், பவதஹ அதிருஷ்டஸ்ய கியான் காலஹ கதஹ, உன்னை பார்க்காமல் இருந்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன அப்படின்னு இருக்கலாம். அல்லது பவதஹ அதிருஷ்டஸ்ய கியான் காலஹ கதஹ, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆறுது. ஏன்னா பவதோ திருஷ்டஸ்யங்கிறச்சு அங்க அவர்க்கமும் இருக்கலாம் இல்ல தனியாவும் இருக்கலாம். பலவத் உத்கண்டிதம் நக ஹிருதயம், என்னுடைய மனதானது பலவத் உத்கண்டிதம் மிகவும் ஒரு வேகமாக உத்கண்டிதம் ஒரு ஆவலுடன் கூடியதாக ஆகிவிட்டது. தேவி ச சக அந்தப்புரைஹி ம்லானிதும் ம்லானிம் உபநீதா. ம்லானிம் ம்லானிம் உபநீதா, இங்கே வந்து உத்கண்டான விரகம்னு அர்த்தம். உன்னை பிரிந்து என்னுடைய ஹிருதயமானது மிகவும் துக்கத்துடன் கூடினதாக இருக்கு. தேவி விலாசவதியும் அந்தப்புரைஹி சக அந்தப்புர ஜனங்களுடன் கூட ம்லானிம் உபநீதா ஒரு வாடுதலை அடைந்து விட்டாள். ரொம்ப வாடி போயிட்டா நீ இல்லாத. அத்தக லேக வாச்சன விரத்திகி ஏவ பிரயாண காலத்தாம் நேத்தவியாக்தி. அத்தக அதனால் லேக வாச்சன விரத்திகி ஏவ, நான் எழுதி முடிப்பதற்குள்ளேயே பிரயாண காலத்தாம் நேத்தவியா. சோ இது வந்து என்ன, லேக வாச்சன, லேகங்கிறது நான் அனுப்பின கடிதம், இந்த கடிதத்தை படித்து முடிப்பது விரதிஹி, இந்த பத்திரத்தை படித்து முடிச்ச சமயத்திலேயே பிரயாண காலதாம் நேதவ்யா. அப்படின்னா நீ உஜ்ஜயினிக்கு கிளம்ப வேண்டும் என்ற காலமானது வந்துவிடும், வந்துவிட்டது என்று நீ நினைத்துக்கொள். அதாவது கடிதத்தை படிச்ச உடனேயே நீ கிளம்பு, அதுதான் உனக்கு வந்து கிளம்புற டைம்னு நீ வந்து புரிஞ்சுக்கோ. சுகனாச சுகனாச பிரேஷிதே த்விதியே அபி அமுமேவ ஏவ அமுமேவ அர்த்தம் லிகிதம் அவாச்சரியத்து. சுகனாச பிரேஷிதே சுகனாசரினால் அனுப்பப்பட்ட த்வித்வே அபி இரண்டாவது கடிதத்திலும் அமும் அர்த்தம் இதே அர்த்தத்தை தான் லிகிதம் எழுதினார், எழுதப்பட்டதாக அவாச்சயத்து என்று கூறினார். இல்ல அவாச்சயத்துனா படித்தார், அவதத்துனா கூறினார், அவாச்சயதி வாச்சயத்தின்னா படிக்கிறதுன்னு அர்த்தம். முதல் முதல் லெட்டர் வந்து அவ அப்பாட்டேந்து வந்திருக்கு, அதை வந்து ஃபுல்லா படிச்ச உடனே இந்த லெட்டரை படிச்ச மாத்திரத்துல நீ கிளம்புன்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு. ரெண்டாவது லெட்டர் சுகனாசர் அமைச்சிருக்கார், அதுலயும் இதே விஷயம்தான் எழுதியிருக்கிறதாக அவர் படித்தார். ஸ்வயமேவ ததுன்முச்ய க்ரமஷஹா பபாட்டன் இருக்கு, அதுக்கப்புறம் தான் ஸ்வஸ்தின்னு ஆரம்பிச்சது லெட்டர். ஸோ இந்த மாதிரி லெட்டரை படித்தான், விச் இஸ் தாராபீடனோட லெட்டர் இதி, அதோட முடிஞ்சு கொடுத்து தாராபீடனோட லெட்டர். அடுத்தது வந்து பாணனோட எழுத்து தான் அது. ஸோ சுகநாச பிரேஷித்தே த்விதீயே அபி அமுமேம அர்த்தம் லிகிதம் சந்திராபீடா அவாச்சயத்து, சந்திராபீடன் படித்தான். அஸ்மின் ஏவ அவசரே சம் உபசிருத்திய வைஷம்பாயனஹ அபி லேக்வ த்விதயம் அபரம் ஆத்மீயம் அஸ்மாத் அபின்னார்த்தம் ஏவ அதர்ஷயத்து. அஸ்மின் ஏவ அவசரே அந்த காலத்தினுள் அந்த சமயத்திலேயே அந்த சமயத்திலேயே வைஷம்பாயனஹ அபி வைஷம்பாயனனும் தம் உபசிருத்திய சந்திராபீடனை நெருங்கி லேக்வ த்விதீயம் இரண்டு கடிதத்தையும் இல்ல அபரம் லேகத்விதயம் அஸ்மத் அது ஆத்மீயம் அபரம் லேகத்விதயம் எல்லாமே அந்த லேகத்விதயத்துக்கு அட்ஜெக்டிவ். லேகத்விதயம்ங்கிறது லேக யுகலம். ஓகே,
லேக துவயம்னு சொல்றோமோ இல்லையோ, துவயம் த்விதயம் ரெண்டும் ஒண்ணுதான். இங்க ஆத்மீயம் தன்னுடைய அபரம் வேறு லேக த்விதயம் இரண்டு கடிதங்களை அஸ்மாத் அபின்னார்த்தம் ஏவ, அஸ்மாத்ங்கிறச்சு சந்திராபீடஸ்ய லேக த்விதயாத்து அபின்னம் அர்த்தம், வேறுபட்டதாக இல்லாமல் இருக்கக்கூடிய அர்த்தமே அந்த சந்திராபீடனுடைய இரண்டு பத்திரத்தை தாண்டி வேற அர்த்தம் இல்லை அப்படிப்பட்ட அப் என்று காண்பித்தான் அதர்ஷயத்து. அவனுக்கு ரெண்டு வந்திருக்கு தனியா. கரெக்ட். ஸோ சந்திராபீடனுக்கு வந்த ரெண்டு வந்து தாராபீடந்தும் சுகனாசர்தும். ஸோ தாராபீடனோடதுல வந்து என்ன இருக்குங்கிறத படிச்சு காமிச்சான். சுகனாசர்தும் அதே தான் அர்த்தம் அப்படிங்கிறதும் சொல்லிட்டார். பக்கத்துல உடனே அதே சமயத்துல வைஷம்பாயனன் தனக்கு வந்த ரெண்டு லெட்டரையும் எடுத்துன்னு வந்து, இதை விட வேற எழுத்து இல்லை, உன்னுடைய ரெண்டு லெட்டர்ல என்ன எழுத்து இருக்கோ அதே அர்த்தம் தான் என்னுடைய இதிலும் இருக்கு அப்படிங்கிறதை அதர்ஷயத்து காண்பித்தான் வைஷம்பாயனன். எனது தந்தையார் எவ்வாறு வந்து ஆர்டர் எடுத்து ஆர்டர் செய்திருக்கிறாரோ அவ்வாறு என்று கூறிவிட்டு சந்திராபேட்டனும் தத்தைவ சுரக அதிரூடக அதே போன்றுனா தத்தைவன் இருக்கின்ற யதா ஆக்ஞாபயதி தாத்தஹ இதி உக்த்வா, தத்தைவன் எவ்வாறு தந்தை ஆணையிடுகிறாரோ என்று கூறிவிட்டு, அவ்வாறே ததைவ அவ்வாறு அவ்வாறே துரகாதிரூடஹ. துரக அதிரூடக குதிரையை மேல் ஏறியவராக பிரயாண பட்டகம் அவாதயத்தை யாத்திரைக்கு கிளம்ப வேண்டிய அந்த பட்டக துணி எல்லாத்தையும் வந்து வாசிக்க வைத்தான். சமீபே ஸ்திதம் ச மகதா அஸ்வியேன பரிவிருத்தம் மகாபல அதிகிருத்தம் வலாஹக புத்திரம் மேக நாத நாமானம் ஆதிதேச பவத்தா பத்திரலேகையா சக ஆகந்தவியம் இது. சமீபே ஸ்திதம் ச மகதா அஸ்வியேன அருகில் நின்று கொண்டிருந்த மகதா அஸ்வியேன மாபெரும் குதிரையில் இல்ல, அஸ்வி உட்கார்ந்திருந்த அஸ்வியகாங்கிறது வந்து துரங்க துரக சைன்யம், அஸ்வ சைன்யத்துக்கு அஸ்வியம்னு பேர். சைன்யம் படை ஸோ ஒரு பெரிய குதிரை படையுடன் படையினால் பரிவிருதம் சூழப்பட்டவனான வலாஹக புத்திரம், பலாக மகாபல அதிகிருதம் மகாபல ஒரு பெரிய சேனைக்கு அதிபதியாக இருக்கும். ஒரு மாபெரும் படைக்கு தலைவனாக இருக்கும் பலாஹக்க புத்திரம் பலாஹக்கரின் மைந்தனனுமான மேகநாத நாமானம் மேகநாதன் என்ற பெயருடையவன் உடையவனை ஆதிதேஷ கட்டளையிட்டான். அவனை அவனுக்கு கட்டளையிட்டார். ஆதிதேஷ அவனுக்கு அவனை நோக்கி கட்டளையிட்டார். யாரு? எஸ், சந்திரா பீடக. ஆமா. பவதா பத்திரலேகையா சக ஆகந்தவ்யம் தங்களால் பத்திரலேகாவுடன் வரக்கடவுது என்று அவர் கட்டளையிட்டார். நியத்தம் ச கேயூரக்கஹ தாம் ஆதாய ஏதாவதிம் பூமிம் ஆகமிஷ்யதி. நியத்தம் ச அதாவது பரிபாட்டையா கே நியதம்ச்சங்கிறச்சு நிச்சயமாக, உறுதியாகவா உறுதியாக. ஸோ என்ன, பரிபாட்டையா? பத்திரலேகா இப்போ வந்து காதம்பரிட்ட இருக்கா, காதம்பரிட்ட விட்டுட்டு வந்திருக்கா. இந்த ஹோப் திட்டாவை கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவளை அனுப்புறேன்னு சொல்லி காதம்பரி அங்கே பத்திரலேகாவை தங்கிட்ட வச்சுட்டு இருக்கா. ஒருவேளை இவ எல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் பத்திரலேகாவை கேயூரக்கன் இங்கே ஐஷன் வந்தான்னா அவள் தனியாக தப்பி இருப்பாளோ இல்லையோ, அதுக்காக ஒருத்தரை நியமிச்சுட்டு போறான். இந்த மேகநாதனை நிறுத்திட்டு பத்திரலேகா வருவோ கண்டிப்பா கேயூரக்கன் இந்த இடத்துக்கு தான் அவள் ஐஷன் வருவான், அவனுக்கு வந்து உஜ்ஜயினி வரைக்கும் ஐஷன் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக இங்கே ஐஷன் வருவாங்கிறான். உறுதியாக தாம் ஆதாய ஆதாய ஏவ பத்திரலேகாவை அழைத்து வந்து அழைத்து உறுதியாக கேயூரக்கன் அவளை ஏதாவதிம் ஆதாய அழைத்து வந்து பூமி ஆகமிஷ்யதி
இந்த பூமிக்கு டெஃபினட்டாக வந்து சேருவார். அந்த அந்த ஏதாவத்தையும் நீங்க வந்து இதுக்கு போ பூமிக்கு போட்டுக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து அதான் பார்த்தேன், ஏன்னா அது பூமிக்கு அக்கெட்டிவே இல்லையே. சார் ரெண்டுமே வந்து ஸ்திரீலிங்க த்விதீயா விபக்தியில இருக்கிறச்சு அவர் கரெக்டாக தான். அதனால தான் அந்த மாதிரி சமயத்தில் அவர் வந்து கரெக்டாக பிரிச்சு விடுறாரு பாருங்க, தாமாதாய அப்படிங்கிறச்சு பத்திரலேகா மாதாயன்னுட்டு அதோட கமா போட்டுருணும், முடிஞ்சிடுத்து. ஸோ பத்திரலேகாவை அழைத்து கொண்டு ஏதாவதீம் பூமிம் இந்த பூமி பிரதேசத்திற்கு தான் வருவான் ஆகமிஷ்யதி கேயூரகன். தன் முக்கியன ச விஜ்ஞாப்ய பிரணம் பிரணம்ய தேவி காதம்பரி நனு இயம் சா திரிபுவன நிந்தனியா நிர நிரனுரோதா நிஷ்பரிச்சயா துர்கிரகா துர்கிரகா தானே நான் துர்கிரகா துர்கிரகா பிரகிருதி பிரகிருதிஹி மர்த்தியானாம் பிரகிருதிஹி மர்த்தியானாம் பிரகிருதிஹி மர்த்தியானாம் ஏஷாம் அகாண்ட விசம்வாதின்யஹ பிரீதயஹ ந கணயந்தி நிஷ்காரணம் நிஷ்காரண வத்சல் வத்சலதாம் நிஷ்காரண வத்சலதாம் பிரீதயஹ ந கணயந்தி. தன் முக்கேன ச விஜ்ஞாப்ய பிரணம்ய தேவி காதம்பரி தேவி காதம்பரியும் இருக்கா அந்த தேவி காதம்பரி விஜ்ஞாப்யா அப்படின்னு அதை வந்து விஜ்ஞாப்யாங்கிறது தான் கடைசியில போட்டுக்கணும். ஸோ தன்முகேன கேயூரகன் மூலியமாக அவனுடைய அவன்கிட்ட நீ வந்து காதம்பரி சூச்சிக்கப்பட வேண்டியவள், தெரிவிக்கப்பட வேண்டியவளாக. சார் என் நான் வந்து இப்போ உங்ககிட்ட மெசேஜ் கொடுக்குறேன், அந்த மெசேஜை நீ வந்து கேயூரகன்ட்ட இதை காதம்பரிகிட்ட சந்திராபீடன் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி நீ சொல்லிடு. அதுக்கு வந்து சென்டென்ஸ் போடுறாருங்க. ஸோ பிரணம்ய தன்முகே தேவி காதம்பரி விஜ்ஞாப்யா தன்முகேன பிரணம்ய தேவி காதம்பரி விஜ்ஞாப்யா. ஸோ பிரணம்ய நமஸ்காரம் செய்துவிட்டு தன்முகேன கேயூரகசிய முகேன தேவி காதம்பரி விஜ்ஞாப்யா தெரிவிக்கப்பட வேண்டியவள் என்னன்னு. என்ன இயம் நனு இயம் சா திரிபுவன நிந்தனியா சா. ஸோ எல்லாமே வந்து இந்த ஸ்திரீலிங்கத்தில் பிரதமா விபக்தியில் இருக்கிறது எல்லாமே இப்போ வந்து மனுஷியானாம் பிரகிருதிக்கு போகிறது, மர்த்தியானாம் பிரகிருதி. மனுஷியர்களுடைய ஒரு ஸ்வபாவம் இப்படி தான் இருக்குது. பிரகிருதிங்கிறது ஸ்திரீலிங்கம், அது எப்படி இருக்குது? இயம் சா த்ரிபுவன நிந்தனியா, மூன்று உலகத்தினாலும் வெறுக்கத்தக்க ஆர் ஒரு கோவிக்கத்தக்கவ நிந்திக்கத்தக்க ஒரு சுவாவமாக இருக்கிறது மனிதர்களினுடைய ஒரு பிரகிருதி சுவாவம். இப்போ எல்லாத்தையும் அதுக்கு சொல்லிட்டு வாங்கோ. திரிபுவன நிந்தனியா நிர அனுரோதா அதாவது ஆசையே இல்லாத நிஷ்பரிச்சையா எந்த விதமான ஒரு அக்வைண்டன்ஸுமே இல்லாத துர்கிராஹியா இது அடையவே முடியாததான் அடைவதற்கு மிகவும் கடினமான அனுரோதம் பண்றதுன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த இல்ல இல்ல அனுராகம்னா பிரீத்தி, அனுரோதம்னா நம்ம வந்து கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறது. பிரீத்திக்கு கட்டுப்பட்டு நம்ம ஒரு விஷயம் பண்றோமோ இல்லையோ அதுக்குதான் அனுரோதகான பேரு. எந்த ஒரு இதுலயும் வந்து மனசாட்சி இல்லாததாக இருக்குன்னு சொல்லலாம், ஒரு அனுதாபம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அப்புறம் துர்கிரகம்னா புரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். கிரகனா கிரகணம்னா விஷய கிரகணம், தட் இஸ் நமக்கு மனசினாலையும் இந்திரியத்தினாலையும் அது பிடிபடாத ஒரு விஷயமா இருக்கு, துர்க்ஞேயான்னு அர்த்தம். இந்த மனுஷியர்களுடைய பிரகிருத்தியானது ஒரு கட்டுப்பாடை வந்து இது பண்றது இல்லை, இட் டஸ் நாட் ஆனர் எனி சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். நிஷ்பரிச்சையா அதுக்கு வந்து ஒரு இதுவே இல்லை, பரிச்சயமே இல்லாத விஷயம். துர்கிரகாங்கிறச்சே ஞானத்துக்கு விஷயமா ஆகாததான ஒரு பிரகிருதி சுவாவம்ங்கிறது இந்த மனுஷியர்களுக்கு இருக்கு. ஏஷாம் எந்த மனுஷியர்கள் ஏஷாம்ங்கிறச்சே மர்த்தியானாம் அகாண்டே. எதுக்காக அதை சொல்றார் அப்படின்னா அகாண்ட விசம்வாதின்யா பிரீத்தயா ந கணயந்தி நிஷ்காரண வத்சலதா. ஸோ இந்த
அகாண்ட விசம்பாதின்யா, சமயமில்லாத சமயத்தில் ஏற்படுகின்ற விசம்பாதின்யான ஒரு உண்டாகுகின்ற பிரீத்தயா ஸ்நேகமானது நிஷ்காரண வத்சலதாம் ந கணயந்தி. மனுஷ்யர்களுக்கு எந்த ஒரு ஏதோ ஒரு அதாவது திடீர்னு ஏற்படக்கூடிய ஸ்நேகம் பிரீத்தி என்பது காரணமில்லாத ஒரு ஸ்நேகத்தை எண்ணுவதில்லை. ந கணயந்தி, திடீர்னு ஏற்படுற பிரீத்தி வந்து இது என்னடா காரணமே இல்லையோ, இதுல வந்து அவளுக்கு எப்ப பார்த்தாலுமே மனுஷர்களுடைய சுபாவம் என்னன்னா இட் வில் ஆல்வேஸ் பி ஒரு காரணத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேகமா தான் இருக்கும். இட்ஸ் வெரி ரேர் தட் தே வில் அக்னாலெட்ஜ் சம்திங் விச் டஸ் நாட் ஹேவ் எனி ரீசன் அப்படின்னு அதை வந்து சொல்றாரு. ஏன்னா நிஷ்பரிய இந்த மனுஷியர்களுடைய பிரகிருதிங்கிறது இப்படிதான் இருக்கு, அது புரிஞ்சுக்கவே முடியல. காரணமே இல்லாத ஒரு வத்சலதா, ஒரு பிரீத்திங்கிறத ந கணயந்தி, மனுஷியர்களுக்கு யோசிக்கவில்லை. அதை வந்து சமர்த்தனம் பண்றதுக்காக அடுத்தது சொல்றார். ஏவம் கச்சதா மயா ஆத்மனஹ நீதஹ ஸ்நேஹஹ கப்பட குடஜ கூட்ட ஜாலிகதாம் கூட்ட ஜாலிகதாம். அதனால ஏவம் கச்சதா, இவ்வாறு இந்த மாதிரி விதியினால நான் திடீர்னு வந்து தள்ளப்பட்டுட்டேன் இல்லையா, அப்பா வந்து கூப்பிட்டார் கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுடுத்தோ, உன்னுடைய பிரீத்தியை கூட யோசிக்காத நான் இப்படி திடுதிப்புன்னு கிளம்பிடுறேன். ஏவம் கச்சதாமையா செல்கின்ற என்னால் ஆத்மனஹா ஸ்னேகஹா என்னுடைய ஸ்னேகமானது கபட கூட்ட ஜாலிகதாம் நீதஹா, ஒரு தூர்த்தன் கெட்டவனுடைய ஒரு கபடமான கூட்ட ஜாலிகானா ஒரு பொய்யான விவகாரம் கொண்டதாக செய்யப்பட்டு விட்டது நீதஹா. புரியுறதா அந்த சென்டென்ஸ்? ஸோ நான் இப்போ கிளம்பு, என்னுடைய உண்மையான ஸ்னேகம்ங்கிறது நீ அதை வந்து மனுஷர்கள் வந்து கணிப்பதே இல்லை. ஏன்னா அந்த மனுஷனுடைய ஸ்வபாவம்ங்கிறது புரிஞ்சுக்க முடியாது, ரொம்பவும் கஷ்டம், அதுக்கு வந்து பரிச்சயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா மூணு உலகத்தினாலையும் நிந்திக்கத்தக்கது. ஏன் அப்படின்னா இப்போ நான் கிளம்பிட்டேன் பாரு, கச்சதாமயா செல்கின்ற என்னால் என்னுடைய சிநேகமானது ஒரு பொய்யான விவகாரமாக ஆக்கப்பட்டது. ரைட்டா? சோ ஏவம் கச்சதா மயா ஆத்மனஹா ஸ்னேகஹா கபட கூட்டஜாலிகதாம் நீதஹா. கபட ஒரு துஷ்டனுடைய கூட்டஜாலிகதா அசத்திய விவகாரம் கொண்டதாக நீதஹா பிராபிதஹா. இதுல இவன் வந்து என்ன சொல்ல விரும்புறான், இயற்கையிலேயே மனிதர்களுடைய குணத்தை புரிய முடிக்காம இருக்கின்றது ஒண்ணு, ஏதோ எதிர்ச்சியா எந்த விதமான காரணமுமே இல்லாத ஏற்பட்ட ஒரு நட்பை அது வந்து அந்த இயற்கையான குணமானது வந்து அதை வந்து கணக்கில் கொள்வதில்லை. என்னன்னா நீ இப்போ இத்தனை நேரம் வந்து போக்குவரத்து ஜாஸ்தியா இருந்ததா இல்லையா இவா ரெண்டு பேருக்குள்ள, காதம்பரிக்கும் சந்திராபீடனுக்கும். அப்போ அந்த போக்குவரத்துல இவ கிட்டக்க ஒரு வார்த்தை கூட சொல்லாத அவன் கிளம்பி உஜ்ஜயினிக்கு போயிட்டான். ஹீ ஷுட் இன்ஃபார்ம் ஹர் இல்லையா, ஆசை இருக்கு இல்ல வாட் எவர் இட் இஸ். எந்த ஒரு விதத்திலயுமே இவாளுக்கு வந்து ஒரு சாலிட் என்ன சொல்றது கன்ஃபர்மேஷனே அவன் கொடுக்காத அவன் மாட்டுக்கு திடுதிப்புன்னு கிளம்பிட்டான். ஆனா ஆசையை மாத்திரம் காமிச்சிருக்கான், அவளும் வந்து ஒரு காரணமே இல்லாத ஒரு ஆசையை காமிச்சிருக்கான். ரைட்டா? அப்போ அந்த டு ஆனர் தட் அஃபெக்ஷன் அவன் வந்து சொல்லிட்டாவது போகணுமா இல்லையா அவ கிட்டக்க நான் கிளம்புறேன்னுட்டு? ஆனா என்னமோ இங்க இந்த பூமி இந்த பிரதேசத்துலதான் அவன் இருப்பாங்கிற மாதிரி அந்த டென்ட் போட்டிருக்கிற இடத்துலதான் இருப்பான்னு காதம்பரி நம்பின்னு இருப்போ, இவன் வந்து ஒரு வார்த்தையும் சொல்லாத அவன் கிளம்பிட்டான்னா அப்போ அவளுக்கு ஒரு வருத்தம் வந்துடும். அதுக்காக அவன் வந்து சொல்றான், மனுஷர்களுடைய சுவாவமே இப்படிதான், எங்க அப்பா கூப்பிட்டாரு நான் மாட்டுக்கு ஓடிப்டேன், உன்னை கணக்கு பண்ணாத, நீயோ எங்கிட்ட எந்த ஒரு காரணமும் இல்லாத எங்கிட்ட ஆசையை காமிச்சிருக்க. சி அப்பா அம்மாங்கிறச்சு அங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, தே கேவ் பர்த் டு ஹிம், அதனால அங்க ஒரு ஒரு ஆசைங்கிறது ஒரு டெஃபினட்டா இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா இவள்கிட்ட வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாத ஏற்பட்ட ஒரு ஆசையா இருக்கு. ரைட்டா? அதுக்காக அப்படி கொண்டு வரான் அவன், நான் ஏதோ உங்ககிட்ட சொல்லிக்காத கிளம்பிட்டேன்னு நீ நினைச்சுக்கிற, அது ஏன்னா என்னுடைய மனுஷியர்களுடைய ஜாத்தியினுடைய ஒரு பிரகிருதி அப்படிங்கிறான்.
காக்கு கரண குஷலதாம். சோ பிராபிதா, அதாவது பக்திஹி பக்தி அலிக ஆனது, பக்திஹி பிராபிதா, பக்தியானது அடைவிக்கப்பட்டது. பக்தியும் ஸோ முதல்ல வந்து தன்னுடைய ஸ்நேகம் ஒரு கபட்டமாக ஆயிடுத்து, ரைட்டா? இப்போ பொய்யான விவகாரம். இப்போ பக்திங்கிறது என்ன ஆயிடுது? பக்திங்கிறச்சு இந்த இடத்துல அனுராகம்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த அனுராகமானது அலீக காக்கு கரணே, பொய்யான ஒரு வக்ரோக்தி குஷலதாம் நீதா. இத்தனை அவன் வந்து அந்த ஒரு டபுள் மீனிங்கை வச்சுட்டு ஒரு வக்ரோக்தியாக தானே அவன் பேசிகிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் பேசிட்டு அது உண்மைன்னா இவன் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பியிருப்பான், சொல்லிட்டு கிளம்பியிருப்பான். அதெல்லாம் பண்ணாமல் இவன் கிளம்பினதுனால இட் ஜஸ்ட் ரிமைன்ஸ் ஆஸ் ஒரு ஒரு வாக்ஜாலம், அவன் பேசின பேச்சு. ஓகே, வெறும் வார்த்தை ஜாலம் தான். ஸோ காக்குங்கிறது என்னன்னா ஒரு துவனியினுடைய விகாரம், அதோட நின்னுடுறது, அந்த ஒரு வக்ரோக்தி மாதிரி நின்னுடுறது. அது ஒரு உபச்சாரம் மாத்திரம் ஆயிடுறது அதனால. பாதிதம் உபச்சார மாத்திர மதுரம் தூர்த்த தூர்த்த தூர்த்ததா தூர்த்ததாயாம் தூர்த்ததாயாம் ஆத்மார்ப்பணம் ஆத்மார்ப்பணம் தூர்த்ததாயாம் சோ ஆத்மார்ப்பணம் உபசார மாத்திர மதுரம், ஆத்மார்ப்பணம் தூர்த்ததாயாம் பாதிதம். உபசார மாத்திரம் வெறும் வார்த்தையினால மாத்திர மதுரமா இருக்கிறது, நது தத்துவதா மதுரம் இல்லையா? சோ உபசார மாத்திர மதுரம் ஆத்மார்ப்பணம், நான் என்னையே உங்ககிட்ட கொடுத்துடுறேன்னு நான் பேசின பேச்சு, அது வெறும் ஒரு வார்த்தையில மாத்திரம் மதுரத்துவம் இருக்கக்கூடிய அந்த ஆத்மார்ப்பணம்ங்கிற ஒரு வாக்கியமானது இப்ப என்ன ஆயிடுத்து? தூர்த்ததாயாம் பாதிதம், தூர்த்தன் அப்படிங்கிற ஒரு லட்சணத்துல அது விழுந்துருத்து பாரு. நான் என்னையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே கிளம்பிட்டேனே, ஓடி போயிட்டேனே, எஸ்கேப் ஆயிட்டேனோ இல்லையோ அப்படின்னு ஆயிடுமோ இல்லையோ? அப்போ அந்த பேச்சு வந்து வார்த்தையில மாத்திரம் இருக்கிற மாதிரி ஆகிறது. மனசையோர்பி ஆமா, மனசையோகோ பின்னார்த்தத்துவம். மனசையோகோ பின்னார்த்தத்துவம் மனசையோகோ பின்னார்த்தத்துவம் பிரகட்டித்தம் ஓஹோ டூவல் பர்சனாலிட்டி பேச்சுல ஒண்ணு மனசுல ஒண்ணுன்னு நான் காமிச்சுட்டேன், காமிக்கிற மாதிரி ஆயிடுத்துங்கிறான். ஆஸ்தாம் தாவது ஆத்மா மனசுங்கிறது இருந்துட்டு போட்டோம், ஆத்மாங்கிறச்சு இங்க மனசு. அஸ்தான ஆஹித அஸ்தான ஆஹித பிரசாதாக திவ்ய திவ்யயோகோ அஸ்தான ஆஹித பிரசாதா திவ்ய யோக்யா தேவி அபி வக்தவ்யதாம் நீதா. நீனும் ஒரு பேச்சுக்கு இடமாக ஆக்கப்பட்டுட்ட. எப்படி? அஸ்தான சரி, பொருத்தம் இல்லாத ஸ்தானத்தில் ஆஹித பிரசாதா உன்னுடைய அனுகிரகத்தை காண்பித்தவளாக என்ன எடுத்து? திவ்ய யோக்யா, திவ்ய திவ்ய புருஷனுக்கு யோக்கியமான ஒரு ஒரு பெண்ணு நீ, ஒரு ஸ்தானம் இல்லாத ஸ்தானத்தில் மனுஷனிடத்துல நீ வந்து ஒரு அனுகிரகத்தை காண்பித்ததுனால தேவி அபி, தேவி காதம்பரி அபி வக்தவ்யதாம் நீதா. வக்தவ்யதாங்கிறச்சே மனுஷர்களால் பேசப்படுபவளாக ஆகிவிட்டாய். எல்லாரும் உன்னை ஏசுற நிலைமையில நான் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டேன். கௌலினதா இல்ல இல்ல, கௌலீனதா இல்ல, வக்தவியதாங்கிறச்சே உங்களுக்கு வந்து நிந்தியதாம் கதா. கௌலினதாம் தானே இதுதானே அந்த பேக்ல பேசுறது இல்ல இல்ல, கௌலீனதாங்கிறச்சே குலத்து சேர்ந்ததுன்னு அர்த்தம், குலீனம்னா வசந்த குலம்னு அர்த்தம், இல்ல இந்த அபிஜாதத்துவம் அபவாதத்துக்கு ஒண்ணு வருமே அபவாதத்துக்கு அது கர்ஹணீயம்னு கௌலினதா வரலாம். கௌலினதாமா கௌலி கரெக்ட், கௌலீனதாங்கிறச்சு பின்பே குகர்மாதான், அது தப்பான செயலுக்கு தான் வந்து இட் இஸ் அன் இம்ப்ராப்பர் ஆக்ட் ஆர் அ ஸ்கேண்டலஸ் கான்டக்ட். அது எந்த குலத்தில் பிறந்திருக்காலும் அந்த குலத்திற்கு தவறாக செய்வதுங்கிறது தான் இங்கே இங்கே வந்து. ஓகே, எஸ் ஸோ திவ்ய புருஷனுக்கு யோக்கியமா நீ செய்ய வேண்டியது, ஆமா, கௌலீனதா தான். ஆனா இங்க வக்தவியதாங்கிறப்போ மீனிங் என்னன்னா பேசுவது அப்படிங்கிறது தானே அது. லோக அபவாதமா வச்சுக்கலாம் லோக அபவாதம் இஸ் பெட்டர்.
ஈவன் தோ அந்த திவ்ய யோக்கியான்னு சொல்றச்சே உங்களுக்கு கௌலீனதா குலத்திற்கு உகந்ததாக இல்லைன்னு சொன்னா கூட, அதனால் அதனுடைய ரிசல்ட் காரியம் என்னன்னா மனுஷாலாம் பேசுவா உன்னை பத்தி, அது லோகாபவாதத்துக்கு நீ வந்து இடமாயிடுவ. சோ வக்தவியதாம் நீதா. ஜனயந்தி ஹி பஷ்சாத் வைலக்ஷ்யம் வைலக்ஷ்யம் அபூம் அபூமி பாதிதாஹ அபூமி பாதிதா வ்யர்த்தாஹ பிரசாத பிரசாத அமிர்த வருஷ்டயஹ மகதாம். ஹி பஷ்சாத் வைலக்ஷ்யம் அபூமி பாதிதாஹ வ்யர்த்தாஹ பிரசாத அமிர்த விருஷ்டயஹ. பஷ்சாத் ஆஃப்டர்வர்ட்ஸ் வைலக்ஷ்யம் வைலக்ஷ்ய பூம் வைலக்ஷ்யம் அபூமி பாதிதாக வைலக்ஷ்யம் ஜனயந்தி மகதாம் வைலக்ஷ்யம் ஜனய. ஸோ இங்கே வந்து பிரசாத அமிர்த விருஷ்டயா அபூமி பாதிதாக வியர்த்தாக மகதாம் வைலக்ஷ்யம் ஜனயந்தி. அபூமி பாதிதாக தவறான ஒரு பூமியில் விழுந்த அமிர்த விருஷ்டயா பிரசாதம் அனுகிரகம் என்ற ஒரு அமிர்த மழைகள்ங்கிறது வியர்த்தாக வீணாக இருந்து கொண்டு மகதாம் பெரியவர்களுக்கு நோபல் மைண்டட் பீப்புள் ஸோ பெரியோர்களுக்கு வைலக்ஷ்யம் ஒரு முகம் முகத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மனசு கஷ்டத்தை கொடுக்கிறது. ஸோ நீ வந்து எங்கிட்ட காமிச்ச பிரசாதம் அனுகிரக விசேஷம்ங்கிறது அது அபூமி பதிதம் அதிகாரம் இல்லாத இடத்துல அபாத்திரம்ல அபாத்திரமான நான் எனக்கு நீ காமிச்சதுங்கிறது அந்த உன்னுடைய பிரசாதத்துக்கு எனக்கு அதிகாரமே கிடையாது. ஆனால் நீ உன்னுடைய அதிகாரத்தை என் மேலே காமிச்சிருக்கிறதுங்கிறது எப்படின்னா அபூமி பதிதாக அமிர்த விருஷ்டையாக இவ விழா ஒரு ஒரு இதில் போய் மழை பெஞ்சதுன்னா டெசர்ட்ல போய் மழை பெஞ்சதுன்னா எங்கேயாவது அது வந்து யூஸோ வியர்த்தம் தானே. அது என்ன மழை பெஞ்சாலும் அது வந்து நிற்கவே நிற்க போறதில்லை, அந்த மழை எஃபெக்டே இருக்க போறதில்லை, வியர்த்தமாக தான் இருக்க போறது. எக்கச்சக்கமாக மழை பெய்யுறதுங்கிறதுனால டெசர்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அரிசி அவளைய போறது இல்லையே இல்லை. அதனால அபிமூமி பதிதாக அமிர்த விருஷ்டையாக இவ என்கிட்ட காமிச்சிருக்கிறது அபிமூமி பதிதாக ஆகித பிரசாதாக. ஸோ என்னிடத்துல நீ வந்து காமிச்சிருக்கிற பிரசாதம்ங்கிறது வியர்த்தம் வேஸ்ட்டு. இந்த ஒரு சீனை வந்து எப்படி இருக்கும்னா சிரேஷ்டர்கள் எல்லாமே இத ஒரு வைலக்ஷ்யம் ஜனயந்தி அவளுக்கு ஒரு முகத்துல வைலக்ஷ்யம்னு ஒரு வெட்கத்தை உண்டு படுத்துக்கிட்டு சே இவ இப்படி நடந்துட்டாளே அப்படின்னு அவள்லாம் வந்து வெய்வா ஒன்று ரைட்டா. இது வந்து அர்த்தாந்திரநியாசம் உங்களுக்கு வந்து ஒரு அல்லது அப்பிரஸ்துத பிரசம்சாவும் சொல்லலாம். ஆக்சுவலி அர்த்தாந்திர நியாசம் பெட்டர் ஏன்னா இது வந்து சாமான்யம் விசேஷம் வந்து ஆமாம். ஸோ சாமானியன விசேஷ சமர்த்தனம் அமிர்த விருஷ்டயாங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து லுப்தோபமா சொல்லலாம் பட் அது வந்து பொது இல்லையா உங்களுக்கு பொது விஷயம் இல்லையா தன்னை பத்தி கம்பேர் பண்ணலையா அங்க ந கலு ததா தேவீம் பிரத்தி பிரபல லஜ்ஜா அதிபார மந்தரம் மே ஹிருதயம் யதா மகாஸ்வேதாம் பிரதி. யதா மகாஸ்வேதாம் பிரதி எவ்வாறு மகாஸ்வேதாவினிடத்தில் மே ஹிருதயம் மம ஹிருதயமானது பிரபல லஜ்ஜா அதிபார மந்தரம் பிரபலம் வெறும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக லஜ்ஜா ஒரு வெட்கத்தினால் அதிபார மிகவும் பாரமான மந்திரம்னா என்ன மந்திரம்னா ஜடம் 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 அதிபார மந்திரம் ததா தேவி காதம்பரியின் பிரதி நேகலு. அது வந்து ஐ திங்க் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் இட் இன் தி நெக்ஸ்ட் லைன் ஆல்சோ. நாம் அலீத அத்யாரோபண வர்ணிதா வர்ணி வர்ணித அஸ்மத் குண சம்பார அஸ்மத் குண வர்ணித அஸ்மத் குண சம்பா சம்பாராம் ஆஸ்தான சம்பாராம் அஸ்தான பக்ஷபாதினீம்
அசக்ருத் உபாலப்ஸ் அபா உபாலப்ஸ்யதே தேவி. நகலு ததா தேவீம் பிரதி பிரபல லஜ்ஜா அதிபாரமந்தரம் மே ஹிருதயம் யதா மகாஸ்வேதாம் பிரதி. ஸோ மகாஸ்வேதாவனிடம் இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு வந்து மகாஸ்வேதாவை நினைக்கிறச்சு ரொம்பவும் ஒரு ஒரு லஜ்ஜா அதிசயம் ஜாஸ்தியாக இருக்கு. பாருங்கோ, தேவீம் பிரதி காதம்பரியை குறித்து பிரபல மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது பிரபல லஜ்ஜா அதிபார மந்தரம் நகலு பிரபல வெகுவான லஜ்ஜா வெட்கத்தினுடைய அதிபார மந்தரம். வெட்கத்தின் பாரத்தினால் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் தன்மைங்கிறது இல்லை உங்கிட்டக்க. யதா மகாஸ்வேதாம் பிரதி, மகாஸ்வேதாவை குறித்து எனக்கு ரொம்பவே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, உங்ககிட்ட அப்படி இல்லை. ஏன்னா நியதம் ஏனாம் அலீக அத்தியாரோபண வர்ணித அஸ்மத்குண சம்பாராம் அஸ்தான பக்ஷபாதினீம் அசகிருது உபாலப்ஸ்யதே தேவி. ஏனாம், இந்த ஏனாம்னா என்ன? இந்த இடத்துல காதம்பரியாமா? இல்லை இல்லை, ஐ திங்க் அந்த ஏனாமுங்கிறது வந்து மகாஸ்வேதாவை எடுத்துக்கணும். திருப்பி திருப்பி நீ வந்து ஏனாம் இந்த மகாஸ்வேதையை வந்து இப்படி ஒருத்தனை எனக்கு காமிச்சு கொடுத்துட்டியே அப்படின்னு நீ மகாஸ்வேதையை வச்சுட்டே இருப்ப, அதனால எனக்கு மகாஸ்வேதாவை நினைக்கிறச்சே தான் ரொம்பவும் வெக்கமாக இருக்குது, உன் பேரில் அவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ நியதம் நிச்சயமாக தேவி காதம்பரி ஏனாம் இந்த மகாஸ்வேதாவை என்னன்னு சொல்லி வைய போகிற உபாலப்ஸ்யதே, நீ வந்து அவளை கோபித்துக் கொள்வாய். ஏனாம் மகாஸ்வேதாம் உபாலப்ஸ்யதே தேவி, காதம்பரியானவள் நீ நியதம் நிச்சயமாக உபாலப்ஸ்யதே கோபித்துக் கொள்வாய். எவ்வாறு கோபித்துக் கொள்வாய்? அலீக அத்தியாரோபண பொய்யாக ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி வர்ணித வர்ணிக்கப்பட்ட அஸ்மத் குண என்னுடைய குணம், அதாவது சந்திராபீடனுடைய குணத்தின் சம்பாராம், அதாவது சந்திராபீடனுடைய குணத்தை வந்து பொய்யாக ஒரு அத்தியாரோபம் பண்ணி, ஆமாம் அவன் இந்திரன் சந்திரன் அப்படின்னு எல்லாம் மகாஸ்வேதா உங்ககிட்ட வர்ணிச்சிருப்பாளோ இல்லையோ, அப்பேற்பட்ட மகாஸ்வேதாவை. இந்த ரெண்டுமே வந்து மகாஸ்வேதாவுக்கு அட்ஜெக்டிவாக இருக்குது. அஸ்தான பக்ஷபாதினியும் ஏனாம், ஸ்தானம் இல்லாத இடத்தில் பக்ஷபாதத்தை காண்பித்த ஏனாம் இந்த மகாஸ்வேதாவை நீ, அதாவது தேவி காதம்பரியானவள் அசகிருது பலமுறை உபாலப்ஸ்யதே, நீ அவளை கோபித்துக் கொள்வாய் இல்லையா, ஆகையினால் எனக்கு வந்து மே ஹிருதயமானது அதிலஜ்ஜாபரம் தேவீம் பிரதி ந கிந்து மகாஸ்வேதாம் பிரதி ஏவ அஸ்தி. தத்து கிம் கரோமி கரியசி குரு ஆக்ஞா குரோர் ஆக்ஞா. குரோ ஆக்ஞா பிரபவதி தேக மாத்திரகஸ்ய தத் கிம் கரோமி நான் என்ன செய்வேன் கரிய குரோ ஆக்ஞா தேக மாத்திரகஸ்ய கரியசி பிரபவதி குரோ கரீயசி ஆக்ஞா குரோஹோ ஆக்ஞா தேகமாத்திரகஸ்ய பிரபவதி. கரீயசி ரொம்ப குரு கௌரவத்தோடன் கூடின குரோஹோ ஆக்ஞா பெற்றோர்களின் ஆணையானது தேகமாத்திரகஸ்ய பிரபவதி, என்னுடைய சரீரத்தை மாத்திரம் செயல்படுத்த முடியும் அதால், அதுக்கு மாத்திரம் எஃபெக்ட் இருக்கு. என்னுடைய ஹிருதயத்துக்கு எஃபெக்ட் இல்லை, ஏன்னா இந்த ஹிருதயமானது எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட இருக்கு. உங்கள்கிட்டயே இருக்கு. ஹிருதயேன தூ ஹேம கூட்ட நிவா நிவாசே வியசனீனா லிகிதம் ஜன்மாந்திர சஹஸ்ரஸ்ய தாசிய பத்ரம் தேவ்யாஹ. ஸோ ஹிருதயத்தினால், ஹிருதயேன ஹிருதயத்தினால் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஹிருதயம் எப்படி இருக்குன்னா ஹேமகூட நிவாச வியசனினா ஹிருதயேன, அது வந்து ஹிருதயத்துக்கு அட்ஜெக்டிவ். ஹேமகூட்டத்திலேயே வசிக்கணும்னுட்டு ஒரு வியசனம்னா அதுலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஹிருதயத்தை கொண்டவன் நான். ஸோ என்னுடைய ஹிருதயம் எப்படி இருக்குன்னா ஹேமகூட்டத்தில் நிவாச வசிப்பதில் வியசனி ஆசக்தியுடன் கூடினதான ஹிருதயேன ஹிருதயத்தினால் தேவ்யாகா தாஸ்ய பத்திரம் லிகித்வா. ஸோ எனக்கு வந்து இந்த உனக்கு ஒரு தாஸ்ய பத்திரம் எழுதிட்டேன், நான் ஸ்லேவ் பத்திரம் போட்டு நான் வந்து கொடுத்தாச்சு என்னுடைய ஹிருதயம். ச ஜன்மாந்தர சஹஸ்ரஸ்ய 1000 ஜன்மத்துக்கு உண்டான தாஸ்ய பத்திரம், தாசமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரம், அந்த கான்ட்ராக்டை ஸ்லேவ் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு உங்கிட்டக்கு லிகிதம் அஸ்தி, ஹிருதயேன லிகிதம், என் ஹிருதயமானது
உனக்கு ஸ்லேவா 1000 ஜென்மாக்கு இருக்கும்னுட்டு ஒரு பத்திரம் எழுதி கொடுத்துருத்து உங்ககிட்ட. சோ தேக மாத்திரஸ்ய ஏவ குரோஹோ ஆக்ஞா பிரபவதி. தேவியாக தாசிய பத்திரம், தேவியாக தாசிய பத்திரம் லிகிதம். சோ ஜன்மாந்தர சஹசிரஸ்ய தாசிய பத்திரம். இப்ப எப்படி வரும்னா, ஹேமகூட்ட நிவாச வியசனினா ஹிருதயேன தூ, ஹேமகூட்டத்தில் வசிப்பதற்கு ஆசையுடைய என்னுடைய ஹிருதயத்தினாலோ லிகிதம் எழுதப்பட்டது. என்ன எழுதப்பட்டது? தேவியாக தேவிக்கு ஜன்மாந்தர சஹசிரஸ்ய தாசிய பத்திரம் அப்படி எடுத்துக்கலாம். காதம்பரிக்கு தாசியமாக இருப்பதற்கு உண்டான ஒரு பத்திரமானது எழுதப்பட்டுள்ளது. தாசிய பத்திரம் லிகிதம். சோ தாசிய பத்திரம் இந்த இடத்துல பிரதமா விபக்தி தான். ஆமா. சர்வதா கத்த அஸ்மி பிதுஹு ஆதேஷாத் உஜ்ஜயினி உஜ்ஜயினி. சர்வதா சர்வதா பிதுஹு ஆதேஷாத் உஜ்ஜயினிம் கத்த அஸ்மி. சர்வதா சர்வதாங்கிறது என்னுடைய எப்பொழுதும். எப்பொழுதும் பிதோஹ ஆதேஷாத் தந்தையினுடைய ஒரு கட்டளையினால் உஜ்ஜயினியும் உஜ்ஜயினிக்கு கதக அஸ்மி சென்றுள்ளவனாக இருக்கிறேன். பிரசங்கத்தக அசஜ்ஜன கதா கீர்த்தனேஷு ஸ்மர்த்தவிய கலு சந்திரா பீட சண்டாலக சந்திரா பீட சண்டாலக பிரசங்க பிரசங்கத்தக அசஜ்ஜன கதா அசஜ்ஜன சஜ்ஜனன நல்லவர்கள், கெட்டவர்களை பத்தி நீ ஒரு கதா பிரசங்கேஷு கதா கீர்த்தனேஷு கெட்டவர்களுடைய கதையை நீ வந்து கீர்த்தனம் பண்றச்சே, அந்த பிரசங்கத்தக அந்த ஒரு பிரசங்கத்துல இந்த சந்திராபீடன்கிற சண்டாளனை நீ ஞாபகம் வச்சுக்கணும், நிச்சயமாக ஸ்மர்த்தவியா. ஏன்னா உன்னுடைய பிரசாதத்தை நான் வந்து உன்னுடைய அனுகிரகத்தை நான் ரொம்ப உதறி தள்ளிட்டேன். நான் வந்து அபாத்திரன், அயோக்கியனான ஒரு மனுஷன் இல்லையா உன்னுடைய கருணைக்கு. ஆகையினால தப்பான மனிதர்களை பத்தி நீ பேசறச்சு நடுவுல என்னை பத்தியும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஜீவன் புனக தேவி சரண அரவிந்த அரவிந்த சரண சரணாரவிந்த வந்தன வந்தன ஆனந்த ஆனந்தம் மன ஆனந்தம் அனுபூய தாசியதி சந்திரா பீடக இதி. சோ மாச்ச ஏவம் மம்ஸ்தாக, மா மம்ஸ்தாக அமம்ஸ்தாகங்கிற லுங்க வந்து உங்களுக்கு ஆ போயிடும் மாங்கே லுங்குங்கிறதுனால. சோ மாச்ச ஏவம் மம்ஸ்தாக இவ்வாறு நீ நினைக்க கூடாது. எப்படி ஜீவன் புனக சந்திராபீடகா சந்திராபீடனானவன் உன்னுடைய அதாவது காதம்பரியினுடைய சரணாரவிந்தத்துல இருக்கணும் வசிக்கணுங்கிற ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்காமல் சந்திராபீடன் உயிருடன் இருப்பாங்கிறத நீ நினைச்சுடாத. என்னால இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா நான் திருப்பியும் உங்ககிட்ட வருவேங்கிற ஒரு இது அந்த இடத்துல துவனி இல்லையா. சோ ஜீவன் புன தேவி சரணாரவிந்த காதம்பரியினுடைய சரணாரவிந்த வந்தன நமஸ்காரம் செய்வது என்ற ஒரு ஆனந்தம் சந்தோஷத்தை அனனுபூய அனுபவத்துக்கு விஷயமாக ஆகாமல் ஆக்காமல் அதை வந்து அனுபவிக்காமல் ஜீவன்னு சாருதத் சந்திராபீடகா ஜீவன்னு ஸ்தாஸ்யதி சந்திராபீடன் வந்து உயிரோடவே இருப்பான் என்று நினைக்காதே. அப்பொழுது அப்படின்னா ஐ கெனாட் லிவ் விதவுட் சீயிங் யூ சர்விங் யூ. ஸோ அதனால நான் டெஃபினட்டா அங்க வருவேன் அப்படிங்கிற மகாஸ்வேதாயாக காதம்பரிக்கு இவ்வளவு பெரிய மெசேஜ் கொடுத்துட்டோ, மகாஸ்வேதாக்கு என்ன சிம்பிளா பிரதட்சிணத்தோட தலையால கால வணங்கணும் அவ்வளவுதான். மதலேகாயாக கதனிய பிராணாம பூர்வம் அஷிதில கண்டகிரக மதலேகாவினுடைய மதலேகாவிற்கு கூற வேண்டியது என்ன
என்ன? சோக மதலேகாயாக கதனீயாக கூற வேண்டியது பிரணாமபூர்வம் அசிதிலஹா கண்டக்ரஹா. சோ பிரணாமபூர்வம் நமஸ்காரத்தை முன்னிட்டு அசிதிலஹா கண்டக்ரஹா, சிதிலமா ஆகாத நல்ல கெட்டியா ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, கண்டக்ரஹான கழுத்தை இது பண்ணிக்கிறது. காடம் ஆலங்கனியாக ச தமாலிகா, இருக்க கட்டி தழுவ வேண்டுபவளாக இருப்பவள் தமாலிகா. அஸ்மத் வசனாத் அசேஷ பிரஷ்டவ்யக குசலம் காதம் விரி பரிஜனக அசேஷ பிரஷ்டவ்யக சோ அஸ்மத். அசேஷஹா காதம்பரி பரிஜனஹா குஷலம் பிரஷ்டவ்யஹா அஸ்மத்வச்சனாத். அஸ்மத்வச்சனாத் என்னுடைய வார்த்தையினால் அசேஷஹா எல்லா காதம்பரி பரிஜனஹா காதம்பரியினுடைய பணியாட்களும் குஷலம் பிரஷ்டவ்யஹா, அவளை நீ குஷலம் விசாரிக்கணும். விசாரிக்கணும். ரச்சித அஞ்சலினாச்ச பகவான் ஆமந்திரணீயஹ ஹேமகூட்டஹ இதி. ஆமந்திரணீயஹ, ஹேமகூட பர்வதத்துக்கே நீ வந்து ஒரு விடைவள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னா ரச்சித அஞ்சலினா பகவான் ஹேமகூட்டஹ. எப்படி நம்ம வந்து மலைகள் நதி ஆறு எல்லாமே தேவதா ஸ்வரூபமாக தானே பார்க்குறோம். அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜகாம்பா. அது மாதிரி ஒவ்வொரு குலபர்வதமும் வந்து தேவதாத்மா. இங்கேயும் அதே மாதிரி பகவான் ஹேமகூட்டஹா. இது ஹேமகூட்ட பர்வதம்ங்கிறது ஒரு குல பர்வதம். அதில் இந்த ஹேமகூட்ட பர்வதமானது ரச்சித அஞ்சலினா கையை கூப்பியவாறு ஆமந்திரணீயா இது விடை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏவம் ஆதிஹ்யதம் சுஹ்ருதாதி சாதனம் அக்லேஷதயா சனைஹி சனைஹி கந்தவ்யம் இதி உக்த்வா வைஷம்பாயனம் ஸ்கந்தாவாரபரே ந்யுங்க்தஹ ந்யாயுங்க்த. ஏவம் ந்யுங்க்தஹ ஏவம் ஆதிஹ்யதம் இவ்வாறாக கட்டளை இடப்பட்டவனான அவன் இவ்வாறு அவனுக்கு கட்டளை இட்டுவிட்டு, கட்டளை இட்டு யாருக்கு? விட்டு மேகநாதனுக்கு. இவ்வாறு அவனுக்கு கட்டளை இட்டு விட்டு சுகிருதாதி சாதனம் அக்லேஷதையா ஒரு வித கட்டமையும் அக்லேஷயதா சுஹ்ருதாதி சாதனம். சுஹ்ருத் சைன்யங்கள் இருக்கோ இல்லையோ, சுஹ்ருத்து அதாவது சுஹ்ருதாதிங்கிறது மித்ரராஜ அந்த வர்க்கங்கள்லாம் அவள்லாம் இருக்காளே, அவர்களினுடைய சாதனம் சைன்யம். ஸோ சுஹ்ருதாதி சாதனம் அந்த ராஜாக்களினுடைய சைன்யத்தை எவ்வாறு அக்லேஷயதா கிளேசம் உண்டாகாதோ அவ்வாறு சனை சனைஹி கந்தவ்யம், அவ்வாறு மெதுவாக செல்ல வேண்டும். அவளுக்கு எப்பப்போ சாப்பிடணுமோ எப்பப்போ தூங்கணுமோ அந்த மாதிரி அவளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாமல் அந்த சேனையை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று இதி உக்த்வா என்று கூறிவிட்டு வைஷம்பாயனம் ஸ்கந்தாவாரே நியமித்த வைஷம்பாயனனிடம் கூறிவிட்டு வைஷம்பாயனன் கிட்டக்க சொல்லிட்டு அவன் வந்து அந்த இவனை நியமிச்சான் ரக்ஷா பண்றதுக்காக. வைஷம்பாயனன் அந்த ஸ்கந்தாவாரத்துல இருக்க சொன்னான். ஸ்வயமபிச்ச ததாரூடஹ ஏவ காந்த குந்தல குந்தலதாவன வாகினா தருண துரக பிராயேன அஸ்வசைன்யேன அனுகம்யமானஹ தமேவ லேகஹாரகம் பர்யாண லக்ன லக்னம் அபினவ காதம்பரி வியோகசூன் சூன்யேனாபி ஹிருதயேன உஜ்ஜயினி வாத்தக பிரச்சந்த பிரசஸ்தே சோ ஸ்வயம் அபி ததா ஆரூடஹா ஏவ. சோ தானும் அதே போல ததா அப்படின்னா முன்னாடி சொன்னவாறு ஆரூட இந்திராயுதத்தை ஏறிண்டு என்ன பண்ணா காந்த குந்த லதா வன வாகினா
காந்த குந்தலதாவாகினா தருண துரகப்பிராயேண அஸ்வசைன்யேன அனுகம்யமானஹா. அஸ்வசைன்யேன அனுகம்யமானஹா, ஒரு குதிரையினுடைய சைன்யத்தினால் பின்தொடரப்பட்டவனான அந்த சந்திராபீடன். அந்த துரக சைன்யம் எப்படி இருக்கு? ஒரு ஒரு காந்த அழகான குந்தங்கிறது அந்த இது இருக்கு இல்லையா, குந்தலதாங்கிறது வேத்ரலதா சொல்கிறோமோ இல்லையோ, அதே போல குந்தாகாங்கிறது வந்து ஈட்டி. வேத்ரலதாங்கிறச்சே உங்களுக்கு வந்து ஒரு பெரம்பு குச்சி, குந்தலதாங்கிறது ஈட்டி மெட்டல்னால பண்ணப்பட்டது, அதை வாகினா தூக்கி கொண்டு இருக்கக்கூடியது. ஸோ இங்கே வனங்கிறச்சே சமூகம்னு அர்த்தம். காந்த அழகான குந்தலதா வனவாகினா, அழகான ஓ ஈட்டிகளினுடைய ஒரு சமூகத்தை தூக்கி கொண்டு இருக்கக்கூடிய தருண இளம் துரக பிராயேண, இளம் குதிரைகள், பொதுவாக இளம் குதிரைகள் நிரம்பின ஒரு அஸ்வசைன்யேன குதிரைகளின் சைன்யத்தினால் அனுகம்யமானா பின்தொடரப்பட்டவனான சந்திராபீடன், தம்மேவ லேகஹாரகம் பிரிச்சன்னு பிரதஸ்தே, அந்த பத்திரத்தை தூக்கின்னு வந்தானோ இல்லையோ, செய்தியை எடுத்து வந்த அவனை பிரிச்சன்னு கேள்வி கேட்டுக்கொண்டே பிரதஸ்தே கிளம்பினான். என்ன கேள்வி கேட்டு இருந்தான்னா, உஜ்ஜயினி வார்த்தாம் பிரிச்சன்னு, உஜ்ஜயினி சம்பந்தமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே பிரதஸ்தே கிளம்பினான். அந்த சமயத்துல இவனுடைய ஹிருதயம் எப்படி இருந்தது, சந்திராபீடனுடைய ஹிருதயம் எப்படி இருந்ததுன்னா, பர்யாண லக்னம் அபினவ காதம்பரி வியோக சூன்ய, அந்த பர்யாண லக்னம் இங்கே வரணும், லேகஹாரகமுக்கு வரணும், சாரி, இது அபினவ காதம்பரி வியோக சூன்யேனாபி ஹிருதயேன, இப்பதான் காதம்பரியை விட்டு பிரிந்து இருக்கும் சூன்யமான ஹிருதயத்தை கொண்டு, ஹிருதயத்துடன் கூட காதம்பரியிட்டேருந்து இப்பதானே ஃபர்ஸ்ட் அவனுக்கு விரகத்தையே அனுபவிக்கிறான். அந்த விரகத்தினால அவனுடைய மனசானது ரொம்ப சூன்யமா இருக்கு, எதுவுமே நினைக்கிறதுக்கு தோணலை, அப்படி இருக்கக்கூடிய ஹிருதயத்தோட. ஆனா அந்த லேகஹாரகம், அந்த லேகஹாரகன் எப்படி இருக்கான், பர்யாண லக்னம், பர்யாண லக்னம்னா வேறு ஒரு குதிரையை ஏறுவதில் அவனுடைய சரீரம் அதுல வந்து இதுவா இருக்கு. சரி, அவன் இன்னும் ஏறிக்கல, அதுக்கு முன்னாடியே இவன் வந்து உஜ்ஜயினி வார்த்தாவை பத்தி கேட்டுட்டு கிளம்பினான். பர்யாண லக்னம் அந்த சேணம் இருக்குமோ இல்லையா, சேடில், அந்த சேடில் இல்ல பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய. கிரமேண கஜ பதி பாதித பாதப பரிஹார வக்ரீகிருத மார்கயா ஜன ஜனித திருண பர்ண காஷ்ட கோட்டி கூட்ட பிரகட்டித வீர புருஷ காத்த தானயா மகா பாதப மூல உத்கீர்ண காந்தார துர்கையா. இது வந்து எங்க போய் அன்வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இங்க வந்து இந்த மார்கயா திவசம் அதிக்கிரமியான்னு வரும், மகாரதம் ரத்தத்வஜம் அது போய் சேருமோன்னு. இல்ல அது வரைக்கும் இல்ல, முதல்ல நடுவுல வந்து கத்வான்னு ஒண்ணு இருக்கு. எப்பவுமே இந்த துவா பிரத்யம் லியப்பு அதெல்லாம் ஒரு செக்ஷன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு லைன் கேட்டு பார்த்தேன்னா, திவசம் அடவ்யா கத்வா சூன்யயா அடவ்யா கத்வா, அங்க வந்து காடு வந்து ரொம்ப சூன்யமா இருந்தது. இந்த திருதியா விபக்தியில இருக்கிறது எல்லாமே அடவிக்கு அட்ஜெக்டிவா வருது, சூன்யயா அடவ்யா திவசம் கத்வா, திவசம் கத்வான நாள் பொழுதை போக்கிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தர வேளையில அது மேலே வரும். ஸோ கிரமேண மெதுவாக அந்த காடானது எப்படி இருந்தது, சூன்யமா இருந்தது, எதுவுமே அங்க இல்லை. அதை குறிக்கிற மாதிரி எப்படின்னா, கஜபதி பாதித பாதப பரிஹார வக்ரீகிருத மார்கயா, நிறைய அந்த யானைகளினுடைய யானை தலைவன் இருக்கே, அந்த யானை தலைவன் யூதபதி வந்து நிறைய மரத்தை உடச்சு கீழே தள்ளியிருக்கு, உடச்சு கீழே தள்ளி இருக்கிறச்சு அந்த மார்க்கத்துல நடுவுல வந்து விழுந்திருக்கு. அப்ப நடுவுல இருக்கிறச்சு இவளால வந்து நேர போக முடியல, சுத்திண்டு போக வேண்டியிருந்தது. அதனால கஜபதி யானை தலைவனினால் பாதித வீழ்த்தப்பட்ட பாதப மரங்களினுடைய மரங்களை பரிகார தடுப்பதினால் வக்ரீகிருத மார்கயா, வளைந்து செல்லும் வழியினால், வழியை கொண்ட அடவ்யா, அடவிக்கு அட்ஜெக்டிவ். இப்போ ஹி இஸ் பேக் டு ஹிஸ் அந்த கத்தியத்தினுடைய ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் இப்போ வந்துடும். இத்தனை நேரம் வந்து நமக்கு கான்வர்சேஷன் நிறைய ஓடிட்டு இருந்தது, அதனால ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு வந்து சிம்பிள் சிம்பிள் சென்டென்சஸா இருந்தது, ஈவன் தோ அங்கங்க கொஞ்சம் இது இருந்தாலும். பட் டிஸ்கிரிப்ஷன் வர்றச்சே அவருடைய
கத்தியத்தினுடைய நான் ஒரு வந்து எஃபெக்ட் பார்த்ததுலயே கொடுத்துருக்கு. வந்து இந்த ப்ரீவியஸ் டூ பேராகிராஃப்ஸ் தான் வாஸ் த மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் இன் ஹிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு தோணிது. அந்த கான்வர்சேஷனை பொறுத்தவரையில் ஜென்ரலி ஹிஸ் கான்வர்சேஷன்ஸ் ஆர் வெரி ஈஸி. ஆமா ஐ அம் நாட் இப்ப இந்த மாதிரி லாங் காம்பவுண்ட் வந்து நவ் இட் நோ லாங்கர் த்ரெட்டன்ஸ் மீ. வாட் இட் த்ரெட்டன்ஸ் மீ இஸ் த லாங்குவேஜ் பவர். கான்வர்சேஷன்ல அன்வயம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளால அன்வயம் பண்ண முடியும். அந்த கான்வர்சேஷனை பாக்குறதுக்கு அதுதான் சிம்பிளா கொஞ்சம் இருக்கும். அதுதான் ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப ஃபோகஸ் பண்றேன். டெய்லி ஐ அம் ஏபிள் டு டூ ஒன்லி 3 பேஜஸ். ஒரு பேஜுக்கே என்னன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட் எண்டில் ஒரு விபக்தி வந்துடுறது. அந்த விபக்தி எதோட அன்வயம் ஆகுறதுன்னு போட்டுட்டோம்னா சரி இது எல்லாமே அட்ஜெக்டிவ் அப்படின்னு எனக்கு தீர்மானம் அதுல பண்ணி காரகம் முடிச்சுடலாம். பிரச்சனை இல்ல, எனக்கு அதுல காரகம் ப்ராப்ளம் இல்ல. இதுலதான் இந்த காரகம் அதுலயும் அந்த அந்த காரகம் பிரச்சனை என்னன்னா இந்த இன்டைரக்ட்ல இன்டைரக்ட்ல இவரை பத்தி இன்னொருத்த போய் நீ சொல்லுங்கிறான் பாருங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச். யார் யார்கிட்ட? அங்கதான் கொஞ்சம் மூக்கு. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல என்ன ஆயிடுறதுன்னா ஒவ்வொரு தம் தேன தஸ்மை அதெல்லாம் யாரு யாருக்கு என்ன ஏதுன்னுட்டு இப்ப நம்ம அந்த ஏனாம்ல தவிச்சோம் இல்லையா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அண்ட் வியாக்கியாதா சில சமயம் என்ன பண்ணிடுறா, தே மே நாட் தே மே ஹாவ் சம் அதர் ஐடியா இன் மைண்ட் அண்ட் அவ எழுதியிருப்பா, நமக்கு அந்த ஐடியா புரியலன்னா சரிப்பட்டு வரமாட்டேங்கிறது வேற. ரெண்டாவது ஜன ஜனித திருண பர்ண காஷ்ட கோட்டி கூட்ட பிரகடித வீரபுருஷாதஸ்தானயா. வீரபுருஷாதஸ்தானயா அந்த அட்டவி மேலும் எப்படி இருக்குன்னா வீரபுருஷர்களுடைய காத்தனா இது ஹிம்சா அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்டது அந்த இடத்தை கொண்டதாக இருக்கு அந்த அட்டவி. அது எப்படி ஜன ஜனித புருஷகாதம் மக்களினால் ஏற்படுத்தப்பட்ட மக்களினால் வீரபுருஷகாதம் சரியா. மேல படிங்கோத ஜனித ஏற்பட்ட புல்லினால் பர்ண அதனுக்கு அந்த ஒரு குட்டில் காஷ்ட கழி கோட்டி அதனுடைய முனை கூட்ட அதோட சேர்க்கை பிரகட்டித்த அதனால் வந்து பிரதர்ஷித்த அதாவது பிரகட்டித்த தெரிவிக்கப்பட்ட வீர புருஷர்களினுடைய தானையா அவர்களுடைய அடிப்பட்ட தானம் அதாவது நினைவு சின்னமா. இல்ல இல்ல இது என்னன்னா பொதுவான ஜனங்களினால் இப்போ அங்க ஒரு சைன்யம் வந்திருக்கு. அந்த சைன்யம் வந்து வீரபுருஷர்கள்லாம் அங்க அடிபட்டு இருக்கா. அப்போ வீரபுருஷர்கள்லாம் அடிக்கிறாங்கறச்சு இந்த பொதுவா வரக்கூடிய ஜனங்கள் இருக்காளோ இல்லையோ அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இலை புல்லு கழி இதெல்லாத்தையும் வச்சு ஓரமா வந்து அவ ஷெல்டருக்காக பண்ணி வச்சுட்டு இருக்காளாம் அங்க போய் திடீர்னு போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காக. ரைட்டா. சோ ஜன ஜனித வழிப்போக்கர்களினால் ஏற்படுத்தப்பட்ட திருண புல்லு பர்ண இலை காஷ்ட கட்டை இவைகளினுடைய கோட்டி கூட்டம் அதனுடைய சமூகம் ராசி கோட்டி சங்கியா ஒரு கோடிக்கணக்கான இலை புல்லு கழிகள் இவைகளினுடைய கூட்ட அதனுடைய ராசியானது இருக்கு ஓரத்துல. அதனால் என்ன தெரிகிறதுன்னா பிரகடிதம் வீர புருஷ பராக்கிரமர்களுடைய ஒரு காதஸ்தானம் ஜந்துக்கள் எல்லாத்தையும் கொன்னா அப்படிங்கிற அந்த இடம் தெரியறது. சிகிச்சாலயா மாதிரி. சிகிச்சாலயம்னு கூட சொல்ல மாட்டேன், ரக்ஷணார்த்தம் அவ அங்க வந்து இந்த இலைகள்லாம் வந்து அங்க இது பண்ணி வச்சிருக்கா. பயந்துண்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாளோ இல்லையோ. மகாபாதப மூல உத்கீர்ண காந்தார துர்கையா. மகாபாதப மிகவும் பெரிதான விசாலமாக இருக்கக்கூடிய மரங்களின் மூல அதனுடைய வேர்பாகத்தில் உத்கீர்ண அங்க ஸ்கேட்டர் ஆன உத்கீர்ண இது காந்தார. ரச்சிதம் அதாவது உத்கீர்ணம்னா செதுக்கப்படுறதுன்னு. யூஸ்வலி உத்கீர்ணம் எதுக்கு சொல்லுவோம்னா கல்லுல வந்து செதுக்கி ஒரு ரச்சிதம் சிலைய பண்றது. ரச்சிதம் இங்க வந்து ரச்சிதம் அப்படியே தோண்டி அவ வந்து வழி பண்ணியிருக்கா. மரங்களினுடைய பெரிய பெரிய மரங்களினுடைய மூலம் இருக்குன்னா அந்த ரூட் வந்து அப்படியே மேலே தெரியற மாதிரி இருக்குமோ இல்லையோ சில இடங்கள்ல வழி. அப்போ மனுஷாலாம் வந்து அதை வெட்டி வெட்டி அங்க நடுவுல வழி பண்ணியிருக்கா இல்லையா. தோண்டி தோண்டி காந்தார ரொம்ப தோண்டப்பட்ட காந்தார துர்கையா தாண்டுவதற்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய ஆர் பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு வழி
கொண்ட அந்த அடவி காடு. சரி. அத்வ அத்வ கோத் அத்வ கோத் காத்த அஹ அத்வக 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 உத்காத்த வாலுகா கூப்ப கோப்ப கோப்பு கூப்ப கோப்ப லப்யமான கரெக்ட் கோப்ப ஆ லப்யமான கலூஷ ஸ்வல்ப சலிலாபிஹி. ஆ அது வந்து கூப்பிக்கான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கூபிகோபலப்யமான ஒரு கூபகோபலப்யமான. ஸோ அதை வந்து எப்படி பிரிச்சுக்கணும்னா, அத்வக உத்காத வாலுகா கூபக உபலப்யமான கலுஷ ஸ்வல்ப சலிலாபிகி சுஷ்ககிரி நதிகாபிகி விஷமீகிருத அந்தராலயா. நல்லா அங்கங்க வந்து நிறைய சின்ன சின்னதா வந்து நதிகள் ஓடுறது, குட்டி குட்டியா நதி, சுஷ்ககிரி நதி, அப்படியே காஞ்சு போய் இருக்கக்கூடிய கிரி நதி, மலை நதிகள்னால் விஷமீகிருத அந்தராலயா. அந்த ஸ்பேஸ் இன்பிட்வீன் த மரங்களுக்கு இருக்குமோ இல்லையோ, அந்த அந்தராலம், அந்த ஸ்பேசஸ் எல்லாமே விஷமீகிருதம், மேடும் பள்ளமுமாக ஆக்கப்பட்டது. என்னத்தினால, காய்ந்து ஓடுகின்ற சிறிதளவு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு கிரி நதிகளினால் விஷமீகிருத அந்தராலயா, மேடும் பள்ளமுமாக ஆக்கப்பட்ட ஒரு இடைவெளிகளை கொண்ட அந்த அடவி காடு. இப்ப அந்த சுஷ்ககிரி நதிகாபிகிங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் தான் முன்னாடி. அது என்ன? அத்வக உத்காத, அத்வக வழிப்போக்கர்களினால் உத்காத தோண்டப்பட்ட வாலுகா. வாலுகாங்கிறது வந்து இந்த மணல். ஸோ அந்த மணல், மணலினால் அந்த மணல்ல வந்து கூப்பக்கான ஒரு ஒரு சின்ன சின்னதா ஓட்ட தெரியறது. சி, அங்க கிரி நதி, அந்த கிரி நதி வந்து நன்னா காஞ்சு போயிருக்கு. அது காஞ்சு போயிருக்கிறச்சு அதுல இருந்து தண்ணி எடுக்கணும்னு பாக்குறதுக்காக இவா வந்து குச்சியை வச்சுட்டு நன்னா அந்த தோண்டி இருப்பான். அந்த மணல்ல தோன்றச்சு அங்கங்க நடுவுல ஒரு குட்டி கிணறு மாதிரி ஆயிடுறது. ஸோ அதனால தான் கூப்பக்கான்னு போடுறார், லகு கூப்பம்னு அர்த்தம். ஸோ கூப்பக்க கப்ரத்தேயம், அல்பார்த்தே கப்ரத்தேயம். ஸோ எனக்கு சின்ன சின்ன கிணறுகள் கொண்ட, அதில் உபலபியமான, அதில் கிடைக்கக்கூடிய ஜலத்தை கொண்ட கிரி நதிகள். ஸோ ஆறு பெருகி ஓடுறச்சே வருஷா காலத்துல உங்களுக்கு நிறைய இருக்கும். நன்னா காஞ்சு போய் கிரீஷ்ம ஋த்து மாதிரி இருக்கிறச்சே அந்த இடத்துல வெறும் மணல் தான் இருக்கும். ஸோ சுஷ்க கிரி நதிகாபிகி, காய்ந்த நதிகள் இருக்குங்க, அப்படின்னா ஜலமே இல்லை. அப்போ ஜலம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா, அங்கங்க வந்து ஒரு குழி மாதிரி தோண்டுவான் மணலை, வழிப்போக்கர்கள் அதை மணலை தோண்டினா அடியில கொஞ்சம் தூரத்துல தண்ணி கிடைக்கும், அந்த தண்ணி எடுத்து குடிப்பாடோ இல்லையோ, ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே. ஸோ அத்வக வழிப்போக்கர்களினால் உத்காத்த தோண்டப்பட்ட வாலுகா மணல்களினால் ஆன, ஆர் மணல்களில் கூப்பக சிறு கிணறுகளில் உபலப்யமான கிடைக்கின்ற கலுஷ கலங்கின ஸ்வல்ப சிறிதளவு சலிலாபிகி ஜலன் கொண்ட சுஷ்ககிரி நதிகாபிகி காய்ந்த மலை நதிகளினால் விஷமீகிருத அந்தராலயா. அப்போ அங்கங்க குண்டும் குழிமா இருக்குமோ இல்லையோ, அப்போ மேடும் பள்ளமுமா இருக்கு அந்த இடம். அவகாசையா கௌலேயக அனுமீயமான குல்ம கஹன கிராம டிகயா கிராம டிகயா கிராம டிகயா சூன்யயா திவசம் அட்டவ்யா கத்வா. அங்கங்க நிறைய கிராமங்கள் இருக்கு. கிராமட்டிக்காங்கிறச்சே குட்டி குட்டி குக்கிராமங்கள் எல்லா இடத்துலையும். அங்க குக்கிராமங்கள் எப்படி நமக்கு தெரியறது அப்படின்னா, அங்க ஏராளமான மரங்கள் வந்து அப்படியே அடர்த்தியா இருக்கு. அங்கங்க வந்து ஒரு அது என்ன, அந்த சேவலினுடைய சத்தம், குக்குரம், கௌலேய கம்மங்கிறது நாய் வந்து நாய், நாய் சேவல் இவைகளினுடைய சத்தத்தினால் அனுமீயமான இங்க வந்து ஒரு கிராமம் இருக்குமோன்னுட்டு அனுமானம் பண்ணிண்டே போகக்கூடிய அந்த ஒரு காட்டு பிரதேசம். குக்குட சேவல், சேவல் குலம்,
அதனுடைய கூட்டம், கௌலேயக நாய் இவைகளினுடைய ரட்டித கத்துதலினால் அனுமானம் செய்யப்படுகின்ற குல்மகன கிராமட்டிகையா, குல்மகன அந்த புதர்களினுடைய இது இருக்கே, அந்த அடர்த்தியான புதர்களில் இருக்கக்கூடிய கிராமட்டிகையா கிராமங்களை கொண்ட சூன்யயா அடவ்யா, சூன்யமாக இருக்கக்கூடிய காடுகள் வழியாக திவசம், காட்டு வழியாக திவசம் கத்வா, நாள் பொழுதை போக்கிவிட்டு. பரிணதே தமிழா ரவிபிம்பே. பரிணத்தே பிம்பாருண ஆதப விசரே வாசரி வாசரே. ரவிபிம்பே பரிணதே சதி. ஆமா, எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கு. சூரியன் வந்து பரிணத்தே பரிணதே முடிவடைந்த பொழுதுங்கிறச்சு பிம்பாருண ஆதப விசரே வாசரே பிம்ப அருண ஆதப விஷரே ரிஃப்ளெக்ஷன் ரெட் கலர்ல இருக்கும் பொழுது. ஸோ ஆதப விசரகான சூரியனுடைய பிரகாசத்தினுடைய சமூகம், விசரகா சமூகம், அந்த சமூகமானது பிம்பவது வாசர பிம்பவத்து, அந்த நாள் பொழுதுனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அது அப்படியே ஒரு ஒரு ரெட்டிஷாக இருந்தது. வேணா நிறுத்தி